நான் எல்லாருக்குமே நீ சொல்றேன், உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியர் ஆகணும், தொண்டை கட்டிட்டு இருந்தா எஸ்பிபி சாருடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, எம்எஸ்பியுடைய மியூசிக்ல நினைத்தாலே இன்னைக்கு ஒரு சாங் வரும், அந்த பாட்டுடைய அந்த ஃபர்ஸ்ட் தரணம் அது பாடினா போதும் உங்களுக்கு வாய்ஸ் கிளியர். தொண்டை கட்டி இருந்தா கூட போயிடாது. என்ன சாங்னா, எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் தாத்திரங்கள் ஓடிவிடும், கட்டழகு பெண்டிருக்க ஒட்டமீடும் பாட்டிருக்க தொட்டவுடன் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. ராரே ஹாய், நான் தான் உங்க சின்ன ஜெயம். இல் பாசிக்கோ வேஸ்ட் பேப்பர் யூடியூப் கண்டிப்பா பாக்குறீங்க, என்ன பார்க்க மாட்டீங்களா? எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த வேஸ்ட் பேப்பர் யூடியூப் நிகழ்ச்சியும் பாருங்க. ஓகே, பை. பர்பிள் நாட், உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. உங்க பிசினஸ்க்கு வெப்சைட் வேணுமா? mywebby.com காண்டாக்ட் பண்ணுங்க. 24 மணி நேரமும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம தாம்பரத்தில் நியூ லைன் டெய்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரேமன் ஷோரூம் வச்சிருக்கிறதால வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. நீங்க கடைக்கே வந்து அளவு கொடுத்தா லேட்டஸ்ட் ஸ்டைல கிராண்டா ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்ட் டைம்ல ஹோம் டெலிவரியே பண்றாங்க. வெஸ்ட் தாம்பரம், கான்டாக்ட் நம்பர் 9381030456. சச்சின் என்ன சொன்னாரு அது பார்த்துட்டு? சச்சின் ரொம்ப ரசிச்சு அதான் கேட்டார், ஹவ் யூ டாக்கிங் லைக் சார். அப்சர்வேஷன் தான் சார், கிஃப்ட் அண்ட் அப்சர்வேஷன். Whenever I see the exclusive people voice and all these things, I can immediately observe. I'll practice. இப்போ நான் வந்து ஏதாவது புது வாய்ஸ் இருந்தேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நிறைய. சில புது வாய்ஸ்லாம் இருக்கு, மறக்கவே மாட்டேன். அது வந்து அப்படியே ரிஜிஸ்டர் உதாந்து வியட்நாம் வீடு சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவர் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கார். வாடா எப்படிலாம் இருக்க, எவ்வளோ கிளியராக இருக்கு. அவர் அப்படின்னு வெத்தலை வாக்கு போடுறது வெத்தலை அப்படின்னு மனோபாலானியே இன்டர்வியூ கொடுத்தீங்களா? அது என்னது? ஏன்னா அது கிட்ட வந்தா இன்டர்வியூ வச்சாரா, இது லாங்ல வந்து அப்படி இருக்கும். இது கிட்ட வந்தா க்ளோஸ் அப்ல தான் அது ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வாய்ஸ் ஃபோக்கஸ்னு கூட இருக்கு. ஆமா, இப்போ இந்த இவர்ல மொட்டை ராஜேந்திரா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? அது கீழே போயிடும். ஸோ வாய்ஸுக்கு கூட ஃபோக்கஸ் இருக்கு. எப்படி நம்ம லென்ஸ் ஃபோக்கஸ் மாதிரி, லென்ஸ் ஃபோக்கஸ் மாதிரி. ஆமாம், அது மாதிரி ஒவ்வொரு பெக்குலர் வாய்ஸ்லாம் இருக்கு, அதை டக்கு நம்ம அடாப்ட் பண்ணி நிறைய. இது நீ கிருபானந்த வாரியார் தானே நிறைய பண்ணிருக்கோம். ஆமாம், நிறைய பண்ணி அது கிருபானந்த வாரியார் வாய்ஸ். அது அந்த மிமிக்ரின்னு வரும்போது எடுத்த உடனே கடவுள் வாழ்த்துலேருந்து வாழ்த்துறோன்னு சொல்லி, அதாவது சப்போஸ் இந்த நிகழ்ச்சி வச்சுக்கங்களேன், இந்த நிகழ்ச்சியில் வந்து கிருபானந்த வாரியார் வாழ்த்தினாருன்னா, கைத்தல நீரந்தனே அப்ப மூடமல் பூரி கப்பி ஏக்னி முகன் அறிவேனே மனோபாலாவிட்டு எல்லாருக்கும் டைரக்டர். ஆனா இந்த இடத்துல ஒரு யூடியூப் வச்சு காரணம் என்ன, சினிமாவிலே அவருக்கு இருக்கிறவர் அந்த அளவுக்கு இருக்கிறவர். இது வந்து வருது கிருபானந்த வாரியார். இது மாதிரி நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒன்னு ஆரம்பிக்கும் போது கடவுள் வாழ்த்துல இருந்து ஆரம்பிக்கிறது பாரு, மிமிக்ரியிலே கடவுள் வாழ்த்து. கிருபானந்த வாரியாரை இவ்வளவு டிசைன் டிசைன் நீ மாத்திருக்க. ஆமா, இல்ல அதாவது கடவுள் வாழ்த்து கிருபானந்த வாரியார் அவர் ஐயாவுடைய வாய்ஸ்ல ஆரம்பிச்சு அது அப்படியே டேக் ஆஃப் ஆகும். அதாவது நான் வந்து மிமிக்ரி பண்றதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த பாட்டு மிமிக்ரி ஆரம்பிச்சு. அந்த பாட்டு மிமிக்ரி ஆரம்பிச்சது மிகப்பெரிய காரணம் அண்ணன் இளையராஜா அவர்கள் தான். ஒரு வாட்டி நம்ம எம்எஸ்வி அவருடைய சன் இருக்காரு கோபிநாத், ஒரு வாட்டி என்ன பண்ணா அவரு அப்ப மாருதி வேன் ஒன்னு இருக்கும், அது போகும்போது ஒரு கேசட் போட்டா சாங் வருது சின்ன தம்பி, துளியிலே ஆட வந்தேன்னு. நான் டக்குன்னு சொன்னேன், நாங்க ஈஸியர் போயிட்டு இருக்கோம், எப்பா இதை வந்து உங்க அப்பா வந்து டியூன் பண்ணி பாடிருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு. இந்த துளியில் ஆரம்பிச்சது எப்படின்னா, எம்எஸ்வி இதை வந்து கம்போஸ் பண்ணி பாடியிருந்தா. எம்எஸ்வி என்ன பண்ணுவார்னா, அவருடைய பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு பிடிக்கும். சில நேரங்களில் சில மனைவிகள் ஒரு பாட்டு வரும், கண்டதை சொல்லுகிறேன் உங்கள் கதையை சொல்லுகிறேன், இதை காணவும் கண்டு நாணமும் உனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டு. ஓ ஆகோன்னு நல்லதை சொல்லுகிறேன் ஆஹா அப்படின்னு. இது என்ன ஆச்சு, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், தூளியில ஆரம்பிக்கும் போது தூளி அவர் பாடுறாரு, தூளியிலே ஆட வந்து ஓஹோ ஏ வானத்து மின் விளக்கு ஆஹா, தாய் அடிச்சு வலிச்சதில்லை ஓஹோ இருந்தும் லாபம் என்ன ஆஹா. ஓ இதை போட்டு இது டக்கு என்ன பண்ண, இது இவர் பண்ண ஓகே, இவர் கிருபானந்த வாரியார் தூளியிலே ஆட வந்து
நிகழ்ச்சி அப்ப வந்து இது பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்த திடீர்னு எழுந்துட்டான், தேவா சார் கம்போஸ் பண்ணிருந்தா எப்படி இருக்குன்னுட்டான். எப்படி? ஆமா, அவர்கிட்ட தேவா சார் என்ன, தேவா சார வந்து எம்எஸ்வி பாடின அவரு வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, அத விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி இவரது போட்டு கண்ணாடியே உடஞ்சிரும் போல இருக்கு போட்டு வருங்க. அதுக்கு திடீர்னு கேட்டானுங்க. ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் போயிருந்தப்ப ஒருத்தர் என்ன பண்ணாரு, சார் சினிமா பாட்டுலாம் பாடாதீங்க, குழந்தைங்க புரியாது, அவங்க பாட்டாவே பாடுங்க, குழந்தைங்க பாட்டு டக்குன்னு. அப்பதான் எனக்கு ஹிட் ஆனது என்னன்னா, இந்த குழந்தை பாட்டுல அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா தா அது போட்டோம். எப்படின்னா இளையராஜா இவர் எம்எஸ் வந்து அம்மா இங்கே வாவா அவர் கம்போஸ் பண்ணி பாட்டான் அப்படின்னு, அம்மா இங்கே வா 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 ஆஹா முத்தம் தா 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 ஓஹோ இலையில் சோறு போட்டு கோகோ இவருக்கு. அப்புறம் வந்து இளையராஜா வந்து அம்மா அம்மாதான் இங்கேதான் வா 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 ஆசைதான் முத்தம் தான் தா 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 இளைய சோறு இளையராஜா. அப்புறம் வந்து இவரம் யாரு நம்ம ஏஆர் ரஹ்மான். அப்போ வந்து அம்மா 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 அந்த சாங் வந்தது அரபி கடலோட மாதிரி டக்குன்னு அதுக்கு போடுவோம், அட அம்மா இங்கே வா அட ஆசை முத்தந்தா அட இலையில் சோறு போட்டு 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 அது மாதிரி அது. ஸோ இது வந்து ஏறம் இது வந்து இந்த வாய்ஸையே வெரைட்டிலாம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு சும்மா இல்லாமல் இந்த கலகப்போதி ஆசை ஜட்ஜ் ஆகி ஊரே மிமிக்ரி பண்ண வச்சு, நான் ரோட்ல லிஃப்ட் கேட்கறவங்கலாம் மிமிக்ரியில கேட்கற மாதிரி ஆகி, சரி இந்த சைடு பார்த்தா மிமிக்ரி ஜாஸ்தி ஆயிட்டாங்க, ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அந்த சைடு பார்த்தானா காமெடி 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 ஆர்டிஸ்ட் எக்கச்சக்கம். இதில் ஏதாவது ஒரு வெரைட்டி வரணும், நமக்கு ஒரு புதுசு பண்ணோம். நான் வந்து சின்ன வயசு எங்கள் அம்மா மியூசிக் டீச்சர், மியூசிக் அகாடமியில் 6 வேத விலகிட்டு சரளி வரிசை ஜண்ட வரிசை கீதங்கள் வரணும் வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலாக எதாவது பிடிக்கணும்னு சொல்லி நான் பேசிட்டு, அதாவது இந்த பக்கம் மிமிக்ரி இந்த பக்கம் இசை ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணலாம். ஆமாம், மிங்கிள் பண்ணது எனக்கு வந்து இந்த வாய்ஸ் இருக்குதெல்லாம். இன்னைக்கு லைட் மியூசிக் வந்து டிஎம்எஸ் வாய்ஸ் யாரும் பாட மாட்டேன், சரி நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ நான் எல்லா லைட் மியூசிக் ட்ரூப்லேயும் லக்ஷ்மண் ஸ்ருதியிலேருந்து எல்லாத்துலேயுமே ஐ ஆம் சிங்கிங் இன்னைக்கு பெரிய ரெஸ்பான்ஸ். அது எப்படி அது எப்படி சாத்தியப்படுறது? ஏன்னா டிஎம்எஸோட அது வந்து கோல்டன் வாய்ஸ் இல்லை, அது வந்து கிடச்சி அந்த அதில் எனக்கு எப்போ ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் என்னன்னா டிஎம்எஸ் வந்து குடியிருந்த கோயிலில் வரும், நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி இந்த பாட்டு. அப்புறம் பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூங்கும் நிலவேனில் என்ன தோட்டத்து வண்ண பறவை சென்றது எங்கே சொல் சொல் சொல். ஐயோ பாடி அதுக்கடி நான் வாய்ஸ் கிளியரன்ஸுக்கு ஒரு பாட்டு பாடுவேன், அது எஸ்பிபி சார்கிட்ட நேரு ஸ்டேடியமில் பாடி காமிச்சேன். இந்த ஒரு பாட்டு பாடினா இது நான் எல்லாருக்குமே இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியர் ஆகணும் தொண்டை கட்டிகிட்டு இருக்குன்னா எஸ்பிபி சாருடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அது எம்எஸ்பியுடைய மியூசிக்கில் நினைத்தாலே நிற்கும்ல ஒரு சாங் வரும், அந்த பாட்டுடைய அந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா பல சரணம், அது பாடினா போதும் உங்களுக்கு வாய்ஸ் கிளியர். தொண்டு கட்டி கூட போயிடாது. என்ன சாங்னா, எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் தாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பெண்டிருக்க ஒட்டமீடும் பாட்டிருக்க தொட்டவுடன் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. இது பாடிட்டா யுவர் த்ரோட் வில் பீ கிளியர், சோர் த்ரோட் அது இதெல்லாம் போயிடும், அந்த பிச் மேல போய். ஐயோ என்ன பிச் மேல! சோ இதெல்லாம் இதுக்கு வந்து நம்பர் 1 வந்து அந்த நான் மியூசிக் கத்துக்கிட்டது ஒரு காரணம், பேஸ்
பேஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு கிஃப்ட்னு சொல்லலாம். சரி, அது பாட்டிருந்திருப்ப பிடிச்சி இப்போ எல்லாம் வந்து இப்போ நான் ஒரு படங்களிலேயே நான் யாரு ஜெயராஜ் இது ரகுமான்கிட்டலாம் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக நீ அதாவது இப்போ நான் ஒரு டைமென்ஷன் திங்க் பண்ணேன். அதாவது பிளேபேக் சிங்கர் கிஷோர்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் நகைச்சுவை நடிகராக தான் வந்தார். ஆமாம், நிறைய காமெடி நடிகை நடிச்சு 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 ஒரு காலகட்டத்தில் பாடும்போது அந்த ஜென்ரேஷனுக்கு பாட ஆரம்பிச்சிட்டாரோ. அது மாதிரி நான் இன்னைக்கு காலத்து வராங்க இல்லையா அப்கமிங் ஹீரோஸுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் வாய்ஸ் செட் ஆகி காண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் பிளேபேக் சிங்கர் ஆகணும் எனக்கு ஆசை இருக்கு. ஐயோ கண்டிப்பாக கிடைக்கும், வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அப்படி இருந்த நீங்கள் ஒரு காமெடி நடிகர், நிறைய பரிமாணம் இருக்கு, எப்படி இந்த குணச்சித்திரம் அது எப்படி நிறைய பேட்டிகள் நான் சொல்லுவேன், என்ன தயவு செய்து வந்து ஒரே காமெடி ஆக்டர்னு சொல்லாதீங்க. அதே எனக்கும், எனக்கு அந்த பையன் எல்லாம் பார்த்தா உடனே சிரிப்பு வராது, பேசினாதான் சிரிப்பு வரும். பார்த்தனா நான் வந்து நகைச்சுவை கலந்த குணச்சித்திர நடிகர் தான் நான் சொல்லுவேன். கேரக்டர் மிக்சடு காமெடி ஆர்டிஸ்ட் தான். ஆனால் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்க டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு படம் கிழக்கு வாசல். அந்த கிழக்கு வாசல்ல வந்து மாக்கான் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நடிக்கும் போது எனக்கு வந்து அந்த கேரக்டருடைய இன்ஸ்பிரேஷனே யாருன்னு கேட்டீங்கன்னா ராமணத்தனை ராமனுடைய நடிகர் தலைவர். சரி, அந்த டிக்ஷனரி தான் எடுப்பான். ஸோ அந்த ராமணத்தனை ராமனுடைய அது எடுத்துட்டு அந்த மாக்கான் கேரக்டர், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து சின்ன புள்ள, அந்த படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணேன், அதுல ஒரு இன்னசென்ட் கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் தர்மம் வில்லன்னு ஒரு படம் விஜயகாந்த் சார், அதுல ஒரு இன்னசென்ட் கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காணல் நீர் ஒரு படம், அதில் ஒரு இன்னசென்ட் கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு இது கை கொடுக்கி ஃபர்ஸ்ட் படமே மென்டல் இரிட்டானது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆர்டிஸ்டில் ஹையஸ்ட் இந்த மென்டல் தொடரி. ஸோ இது எல்லாமே வந்து ரூபாயிலையும் பண்ண ரூபா இதெல்லாம் வந்து எல்லா கேரக்டர்ஸும் அது இன்னும் அந்த மென்டல் இரிட்டார்டர் வந்து ஹையஸ்ட் நான் 6 படம் பண்ணியிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் அதான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் இன்னும் எனக்கு வந்து இப்போ என்னுடைய பாட்டு இருந்தது அந்த 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 பயணம் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நிறைய கேரக்டர்ஸ் பண்ண, அஃப்கோர்ஸ் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் கட்டப்பண்ணல் ரித்திக் ரோஷன் மலையாள ரீமேக் பண்ணியிருக்கோம். படம் இல்லை அதில் வந்து ரெண்டு பேருமே, நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ரொம்ப பிரமாதமான ஒரு படம். அதுவும் இவர் நான் ரொம்ப எகிர் எகிர்னு எகரணும், இவர் அமைதியாக இருக்கணும், இவர் எகிர் எகிர்னு எகருவார், நான் அமைதியாக இருக்கணும், அப்படி ஒரு பெரிய நல்ல படம். ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கோம் முடியாது, பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சார், பாண்டியராஜ் சார், நாங்க எல்லாம் சேர்ந்து திருப்பி பெரிய ஹிட் ஆகும். ரெண்டுமே அருமையான கதைய, நல்ல மேக்கிங், நல்ல படம். ஆமா, இப்போ அந்த இயக்கம் வந்தது, தயாரிப்பு எல்லாத்திலயும் ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு இதான சொல்லணும், நல்ல ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பொழுதுபோக்கு படம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஜனங்களை பொறுத்தவரை நல்ல படங்களை ரசிப்பார்கள், ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லிட்டீங்களா, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், தியேட்டரில் போய் பார்த்தேன், அந்த படம் பெரிய ஹிட்டு. அந்த படத்தை வந்து அதாவது ஜனங்கள், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் வந்து சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கல, அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, ஒரு காமெடி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த படம் ஹிட்டு. எதுன்னா அசுரன், அசுரன் படம் நீங்கள் வந்து ஜனங்கள் எல்லாருமே பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னா, நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களே எஸ்பெஷலி அந்த வெளியே அதாவது வெளியூர்ல எல்லாம் இருக்காங்களே, நேட்டிவிட்டி ரொம்ப வேணும் ஜனங்களுக்கு. அதுக்கு அடுத்தது சில உண்மை சம்பவங்களும், அந்த மன அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு உண்மையான குணாதிசயங்களும் அதை கரெக்டாக வெளிப்படுத்தினா ஜனங்க மனசில் போய் டச் ஆகி அதை பார்க்குற. நீங்கள் வந்து அசுரன் படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் ஒரு சீரியஸான படத்தை இவ்வளோ பெரிய சொல்கிறத அழுத்தமாக சொல்ல அழுத்தமாக சொல்லி அதை வந்து ரசிக்கிறாங்க. அது மாதிரி ராவான படங்கள். ஸோ அதனால் என்ன பொறுத்த நான் ஃபியூச்சரில் இனிமேந்து படம் பண்ணக்கூடிய படங்கள் தான் அது மாதிரி தான், அந்த மாதிரி பேட்டர்னில் அதாவது உண்மையிலே வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளும் அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் உண்மையான கேரக்டராகும். இப்போ நான் ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ண போகிறேன், அது அப்துல் கலாம் பேஸ் பண்ண கதை, அதில் வந்து ஒரு நெசவாளராக நடிக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய எனக்கு ஒரு பேர் தரும். அதே மாதிரி இன்னொரு படம் வந்து ஒரு மென்டல் ரிட்டார்டர் தான். அந்த மென்டல் ரிட்டார்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரியான ஒரு இன்னசென்ட். எப்படின்னா, சில பேர் ரொம்ப படிச்சுட்டு அப்பா நான் பயமாக இருக்கும், எங்கடா ஒர்க் பண்ணுறேன், ஐ எம் பத்மநாமன், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஆக்சுவலி டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் கெட்டிங் சேலரி வந்து எனக்கு எல்லாம் கட் ஆஃப் செய்து ஐ கெட் நியர்லி 70K அப்படி ஒரு கேரக்டர். ஆனால் கரெக்டாக 20-30 அப்பா சேலரி தான் சேலரி கொடுத்தா, அப்பா எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு ஒரு 100 ருபீஸ் எடுத்துட்டேன் அப்படின்வா, 100 ருபீஸ் இல்லை ஆக்சுவலாக இது கட்டணும் இல்லையா, இப்படி ஒரு கேரக்டர். அது வந்து ரியலாகவே நான் ஒரு கேரக்டர் பார்த்தேன். ஐயோ அது நிறைய இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் பண்ணுறேன், அந்த கேரக்டர் கம்பேக் திரும்பி வான அந்த ஒரு படம் இருக்குது. அப்புறம் அந்த அப்துல் கலாம் பேஸ் பண்ண ஒரு கதை, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று வாய்ப்பு வந்திருக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்டிருக்காங்க அந்த படம், இது ரியலி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அப்புறம் வந்து வால்ட் டிஸ்னி காம்பினேஷனுக்கு
ஒரு கதை ஒன்று எழுதிட்டு இருக்கேன். எப்படி இந்த மாஸ்க் வந்தது இல்லையா, ஜிம் கேரி பண்ணாருல, அது மாதிரியான ஒரு கதை. அதெல்லாம் எனக்கு லைஃப்ல வந்து ரொம்ப நாள் ரொம்ப ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னன்னா, ஸ்லம் டாக் மில்லியனர் வந்தது இல்லையா, அது மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கணும். அதுக்கு நான் கதை எழுதிட்டு இருக்கேன். சூப்பர். ஒரு பியூட்டிஃபுல் மை ஆம்சி. இது வந்து என்னன்னா, சாதிக்கணும்ன்றதை விட இந்த தொழிலை நேசிக்கிறோம், அவர் பேஷன். அதாவது நேசிக்கிறது வேற, சாதிக்கிறது வேற. அதான் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், சினிமா ஃபீல்டுக்கு இது சொல்லணும்னு இருக்கேன். சினிமா தொழிலில், அதாவது கலைத்துறையில் போட்டியே கிடையாது. ஏன்னா ஒரு சினிமா வந்து பசங்க மக்கள்லாம் வந்து ரசிக்கிறாங்க. சினிமா என்பது போட்டியான தொழில் அல்ல, பொழுதுபோக்கு தொழில். அதனால வந்து போட்டி என்ன தெரியும், விளையாட்டு போட்டின்னு வாங்க, சினிமா போட்டி கிடையாது. அதனால சினிமா பண்ணும்போது என்னன்னா, அதை ரசித்து சுவைச்சு அனுபவிச்சு பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ சினிமா வந்து மக்கள்லாம் வந்து, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு பயங்கர ஐக்கியம், எந்த படத்தை பார்க்கணுமோ அந்த படத்தை தான் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றவே முடியாது. கண்டிப்பாக மக்களுக்கு பிடித்த விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்வேன், நான் மக்களுடன் மக்களாகத்தான் இருப்பேன். வெரி குட், வெரி குட். இப்போ எல்லாருடைய காமெடி நடிகர்களும் அவங்களுடைய மகனை சினிமா துறைக்கு கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் எப்படி? எனக்கு வந்து ரெண்டு பசங்க, ரெண்டு பேரையும் பிரமாதமாக படிக்க வச்சுட்டேன். ரெண்டு பேருமே வந்து எம்எஸ் படிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. பெரியவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் பிரமாதமாக பண்ணுவோம். செகண்ட் எங்களுக்கு எனக்கு என்னென்னா, அவங்க இன்னும் ஒரு கொஞ்சம் ஒர்க்கிலெல்லாம் ஸ்டேபிள் ஆகிட்டு, இதை வந்து இது மெயின்ன்றதை விட இது கிடைச்சது தான் மெயின். ஏன்னா இது வந்து மக்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போ யார் பிள்ளைகளாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மன்னிப்பிருக்கிறேன்ற மாதிரி, அது ராஜ்கபூர் குழந்தையாக இருந்தாலும் சரி, மார்லன் பிராண்டோ குழந்தையாக இருந்தாலும் சரி, அது மக்கள் ஏற்றுக்கணும். மக்கள்கிட்ட ஒரு வாட்டி காமிக்கலாம், எல்லோரும் கேட்பாங்க. வீட்டுக்கு வரும்போது நான் பையனை பார்த்துட்டு, ஏன் உங்கள் சண்டை நடிக்க வைக்கக்கூடாதானே, நீங்கள் சொல்கிறீங்க அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், அது நம்மக்கிட்ட கிடையாது. அந்த நேர காலம் வரும்போது கண்டிப்பாக எங்கள் பசங்க சினிமா துறைக்கு வருவாங்க. அப்படி அவங்க சினிமா துறைக்கு வந்தாலும் சினிமாவுக்கு சேவை செய்ய தான் வருவாங்க. ஆமாம், அந்த ஒரு இது தான். என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், நான் அல்ல நாம். இத்தனை நேரம் வந்து நமக்காக, நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்காக இவ்வளோ அழகான, எவ்வளோ இதுக்குள்ளே இருக்கிறத நான் வெளிக்கொண்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல அதை விட சந்தோஷம். ஒதுக்கி கொடுத்த திரு சின்னி ஜெயந்த் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. வேஸ்ட் பேப்பர்னு சொன்னீங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேஸ்ட் பேப்பர் வந்து எனக்கு யூடியூப்பில் வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களில் இந்த வேஸ்ட் பேப்பர் ஒரு மிகப்பெரிய சேனலாக வந்து உலகம் ஃபுல்லாக இதை பார்ப்பாங்க. தமிழ், தெலுங்குன்னு, இந்திய மொழிகள்லாம் வந்து இந்த சேனல் மிகப்பெரிய சேனலாக, என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.